ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பொது வியூவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க காய். ஸோ வாங்க இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கப்பியோட கலர்ஃபுல்ஸ் தான் பற்றி காய்ஸ். ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 days ப்ரைஸ் இருக்குது. அது ஒரு 20 days சொல்ல முடியாது, 25 days சம்திங் இருக்கும். ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஃபீட் பண்ணுறதில் இதனோட டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரியலாகவே 25 days தான் கைஸ் ஆகுது. ஸோ இதை எப்படி நான் வளர்த்தேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க, அதாவது வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் தென் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க கைஸ். இதை வந்து நான் வெளியே இருக்க சிமெண்ட் டேங்க்கில் விட்டுருந்தேன். இப்போ வந்து இதை உள்ளே வந்து மாற்றிட்டேன். இதெல்லாமே வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 10 to 20 days வந்து ஃபுல்லாக லைஃப் ஃபீல் எடுத்துட்டு சேல்ஸுக்கு போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வைஸ் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. என்னோடய டெய்ல் எல்லாமே பாருங்கள். ஸோ வாங்க நான் என்னென்ன ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து ஃபுல்லாகவே பிளட் வார்ம்ஸ் தான். ஒரு 3 to 4 சிரஞ்சு வந்து ஃபுல்லாகவே பிளட் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணிடுவேன். எக்கச்சக்கமாக மத்தியானம் வரைக்கும் வச்சு சாப்பிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், என்னோடய மாலி மப்பி ஆகட்டும் கப்பீஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் என்னோடய ரூமில் இருக்க எல்லா ஃபிஷஸ்க்குமே வந்து நான் காலில் பிளட் வார்ம்ஸ் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து கப்பீஸ் பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே. பெரிய மீனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 days once வந்து நான் பிளட் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் வந்து இதுக்கு டாஃப்னியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன், ஆர்டிமியஸும் கொடுக்குறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளோரான்ஸ் வந்துடும். ஸோ என்கிட்ட ஒரு 6 ஃப்ளோரான்ஸ் இருந்துச்சு, அந்த டாப்பிக் வந்து நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க நம்மளோட இந்த கப்பியோட கேர்க்கே போகலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேங்க் ஸ்பேஸ் கொடுக்கணும். செகண்ட் வந்து நீங்கள் நல்லா லைஃப் ஃபீட் கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லைஃப் ஃபீட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இதாக போகும். அதாவது வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கலர் வேணும், நெக்ஸ்ட் வந்து பாடிஸோட, அதாவது வந்து நம்ம விற்கும்போது அதனோட ப்ரீடிங் சைஸ் இருக்கணும். ப்ரீடிங் சைஸ் இருக்கும்போது தான் அதனோட ரேட்டை வந்து நம்ம நல்லா கரெக்டான ரேட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ கைஸ் நீங்கள் வந்து பிளட் வார்ம்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அது வந்து ப்ரீடிங் ஸ்டேஜுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்னெயில் பேபிஸு. என்கிட்ட இப்போ ஒரு 1000 ஸ்னெயில்ஸுக்கு மேலேயே இருக்கும். பேரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இதையும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் கைஸ். நம்ம நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குறீங்க அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. நான் அப்படியே பெரிய ஃபிஷஸ்க்கு வந்து 2 days once வந்து லைஃப் ஃபீட் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 2 days ஆகட்டும் 3 days ஆகட்டும். எனக்கு வந்து இப்போது சேல்ஸுக்கு தான் வந்து எல்லாமே. இதை வந்து எப்படியும் இந்த 20 days இருக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து நான் ஒரு தர்மாகோல் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அடுத்த பேட்ச் ப்ரீடிங் இறக்கியாச்சு. ஸோ அதுங்க வந்து பேபிஸை இது பண்ணிடும். அதுங்க பேபிஸ் போடுறப்ப வந்து இது சேல்ஸுக்கு போயிடும். அந்த மாதிரி கைஸ் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுட்ஸ் தான். நான் என்னென்ன ஃபுட் ஃபீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபீட் பண்ணுற ஃபுட்டு. இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் வந்து காமிச்சிருப்பேன். இது என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து உள்ள மிக்ஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ் இதில் வந்து நான் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் ஃபீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாரி ஆட் பண்ணியிருக்கேன்னா நம்ம நார்மலாக வந்து ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பிளாக் சாரி ரெட் அண்ட் க்ரீனு அதுவும் அது ஒன்று. அந்த வந்து ட்ரை வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக பவுடர் மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக பிக்காமல் ஒரு அந்த ஒரு புழு வந்து 2 பிச்சு எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு அதையும். அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக ஒரு இவ்வளோ ஃபுட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரான் ஃபுட்டு அதே அளவு ஃபைட்டர் ஃபுட்டு. ஸோ அதை தான் கைஸ் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எல்லாமே சொல்கிறேன். ஃப்ளோரான் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலரேஷனுக்கு, நெக்ஸ்ட்டு
பீட்டா ஃபுட் அப்படிங்கிறது வந்து ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கணுன்றது லைஃப் ஃபுட்டு உங்களுக்கு தெரியும். அதுவும் வந்து அதே ப்ரோட்டீனுக்கு தான். நார்மலான அந்த ரெட் அண்ட் ஃபுட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் அண்ட் க்ரீன் ஃபுட் எதுக்கு அப்படின்னா, அதாவது வந்து அந்த ஃபிஷ்ஷஸோட வயிறும் நிறையணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் ரெட் அண்ட் க்ரீனை வந்து ஃபீட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட வேற என்ன, பீட்டா ஃபுட் சொல்லியாச்சு, ஃப்ளோரான் ஃபுட் சொல்லியாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபுட்டும் சொல்லியாச்சு, ட்ரை பிளட் வார்ம்ஸும் சொல்லியாச்சு. ஸோ இதை தான் கைஸ் நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நான் ஃபீட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து, ஏன்னா வந்து இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறது ஈவினிங் டைமு. ஸோ வாங்க நான் ஃபீட் பண்ணி காமிக்கிறேன். சாப்பிட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு, சாப்பிடல அப்படின்னா நம்ம ரெண்டு இடத்தோட பேட் லக்குமே தான். சாப்பிடுது, இங்கே பார்த்தீங்களா, வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் மாதிரி தான் கழிச்சுது. இந்த பேபிக்கெல்லாம் பாருங்களேன், இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து அதோட குட்டி தான். அதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலராக ரெட் டைல் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10-20 டேஸில் வந்து இதெல்லாம் விற்பனைக்கு போயிடும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஃப்ரம் எஸ்எம் குளோபல் அக்வாட்டிக்ஸ்.